The Art of Attracting Abundance, written by Rajesh Vairapandian. Rajesh எழுதின எல்லா புத்தகங்களும் ஒரு மாஸ்டர் பீஸ் தான் சொல்லணும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நிறைய அவார்ட் வின்னிங் ப்ரோயம்ஸும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு லைஃப் கோச்சாகவும் நடந்துட்டுருக்காரு. நம்மளோட எல்லா வாழ்க்கையில் வெற்றி, தோல்வி, ஏற்றம், தாழ்வுன்னு நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் ஏற்பட்டிருக்கும். அது வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேதுன்னு சோர்ந்து போயிருந்த நம்மளுக்கு அந்த மொமெண்ட்லேருந்து நம்ம பண்ணுறது எல்லாமே வெற்றிகரமாக அமைய ஆரம்பிச்சிருக்கும். ராஜேஷ்க்கும் அந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் 2016 நடந்துச்சு. அதுலேருந்து அவரோட வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் ஒரு சில விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் தான் ராஜேஷ் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா சரியான இடத்துக்கு தான் வந்துருக்கு. விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் என்ன, நம்மளோட தினசரி வாழ்க்கையில் அந்த டெக்னிக்ஸை எப்படி பயன்படுத்துறது, அதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், நம்ம ஆசைகளையும் கனவுகளையும் எப்படி அடையிறது, நம்ம வாழ்க்கையில் எப்படி செல்வ செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம லைஃப்பை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உதவுற மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் தான் இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் 3 பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு பாட்லையும் ஒவ்வொரு டெக்னிக்கை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு ராஜேஷ், அந்த புக்கோட ஆத்தர். வாங்க இந்த டெக்னிக்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பார்ட் 1, விஷுவலைசேஷன். முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது, என்னோட கனவுகளை அடைய முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதை தான் நடக்கும். ஏன்னா நம்ம நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுறோம். அதுவே நான் நினச்ச விஷயத்த கண்டிப்பாக என்னால் சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு நம்பினா நம்ம பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுறதுனால நம்மளை விரும்பின எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விஷுவலைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆசைப்படுற விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும்னு கனவு காண்றதுக்கு பதிலாக அந்த விஷயம் உண்மையாகவே நடக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னு ரொம்ப ஆசைப்படுறோன்னா நம்மளுக்கு அந்த ப்ரமோஷன் நிஜமாகவே கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் விஷுவலைஸ் பண்ணணும். அந்த எனர்ஜி யூனிவர்ஸ் கொடுக்க கனெக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும்படி பார்த்துக்கும்னு அந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. வாழ்க்கையில் நம்ம அடையணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். விஷுவலைசேஷனுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே ஆஸ்க் அண்ட் ரிசீவ் பண்ணிடுவோம். ஆனால் நடுவில் இருக்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப், அதாவது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு பிலீவ் பண்ண மாட்டோம். நம்ம நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு ரொம்ப உறுதியாக நம்பினா தான் இந்த யூனிவர்ஸ் அதை நம்மளுக்கு கொடுக்கும். நாம் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுற போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அதோட கோல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக மும்பையில் இருக்க BMWவோட 7 லட்சம் சேலரி பேக்கேஜோட 2022 வேலை கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம உடல், பொருள், ஆவி எல்லாமே அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணும். நாம் அதை மனசார சொன்னால் தான் இந்த யூனிவர்ஸ் நம்ம கதை கொடுக்கும். ஸோ வாங்க ராஜேஷ் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், எனர்ஜி ஷிஃப்டர்ஸ். இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது, அதுதான் நம்ம ஆரா அப்படின்னு சொல்கிறோம். அந்த எனர்ஜியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹையில் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட எனர்ஜி எவ்வளோ லோவாக இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கும். நம்மளோட எனர்ஜியை லோ லெவல்லேருந்து ஹைக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். 1, தி அபவ் மெத்தட். நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும் பொழுது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதை ஹை ஆக்கிடலாம். உதாரணத்துக்கு நம்ம காய்கறி கடைக்கு நடந்தே போகலாம்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் கடைக்கு போனதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்த்த வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோன்னு உணர்கிறோம். அந்த நொடியில் நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து வந்தது இப்போ வேஸ்டாக போயிடுச்சுன்னு ஒரு ஏமாற்றம் நமக்குள்ளே தோணும். ஆனால் அந்த சிச்சுவேஷனையும் தாண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மறுபடியும் வீட்டுக்கு போய் வாலெட்டை எடுத்துகிட்டு வரேன், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா
நம்மளோட எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாக லோலேருந்து ஹை ஆகிடும். இந்த மெத்தடை நமக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணனா நம்மளோட ஆரா எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும்னு ராஜேஷ் சொல்கிறாரு. அடுத்ததாக இந்த பாஸ் மெத்தட். நம்மளுக்கு ரொம்ப கோபமாக வர தருணத்தில் நம்ம அந்த எமோஷனை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பிரேக் பண்ண முயற்சி பண்ணணும். நம்ம பாஸ் பண்ணுற அந்த ஒவ்வொரு நிமிஷத்தில் நம்மளுக்கு ஏற்படுற டிஸ்ட்ராக்ஷன்லையே நம்ம நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் ராஜேஷ் சொல்கிறாரு. அதுதான் ஆர்கே பேண்ட் மெத்தட். ஆர்கேனா ரியாக்ஷன் கில்லர். இந்த மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வரும் பொழுது நம்ம கையில் கட்டியிருக்க வாட்ச் இல்லைனா பேண்ட் இல்லைனா ஃபோன் கூட ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாற்றணும். இப்படி பண்ணும்பொழுது நம்ம ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபோனை ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றும் பொழுது நம்மளோட வைப்ரேஷனும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறுதுன்னு நம்பணும். அப்படி பண்ணும்பொழுது உடனடியாக ஒரு வைப்ரேஷன் சேஞ்ச் ஏற்படும்னு ராஜேஷ் சொல்கிறாரு. இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அடுத்தது த ஸ்கிரிப்ளிங் மெத்தட். நமக்கு ரொம்ப கோபமாகவோ இல்லை எரிச்சலாவோ இருந்தால் ஒரு பேப்பர் எடுத்து நம்மளோட கோபம் போகிற வரைக்கும் அதில் நல்லா இருக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் குறையிறத நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். கடைசியாக லெட்டர் டு காட் மெத்தட். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட்னு ஆத்தர் சொல்கிறாரு. நம்மளுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு ஒரு லெட்டர் எழுதி அதை ஃபுல்லாக எமோஷன்ஸோட நிறைய தடவை வாசிக்கணும். நாம் அதை ஒவ்வொரு தடவை வாசிக்கும் பொழுதும் குள்ளே இருக்க செல்ஃப் டவுட் எல்லாம் மாதிரி ஒரு புது நம்பிக்கை வரும். அதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அடுத்த டாபிக் பாஸ்ட் டீமன்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். அதில் ஒரு சிலது நல்ல மெமரிஸாக இருக்கும், ஒரு சிலது பேட் மெமரிஸாக இருக்கும். நல்ல நினைவுகளை கூடையே வச்சுக்கிறது சூப்பரான விஷயந்தான். ஆனால் நம்மளோட பேட் மெமரிஸையும் நம்ம கூடையே வச்சுக்கிறது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் நம்மள நிறைய பேர் அந்த கெட்ட விஷயங்களையே நினச்சி டெய்லியும் வருத்தப்பட்டுருக்கோம். பாஸ்ட்டை மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது லைஃபை ஆரம்பிக்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பாஸ்ட்டை மறந்துட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு என்ன பண்ணோன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. அதுக்கு தான் இந்த புக்கோட ஆத்தர் ராஜேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புது டெக்னிக். அந்த டெக்னிக்கோட பேர் பின், அதாவது பிரேக்கப் ஆனவங்க டிவர்ஸ் ஆனவங்களுக்கெலாம் இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போல்லாம் நம்ம மறக்கணும்னு நினைக்கிற ஆளோட மெமரிஸ் நமக்கு வருதோ அப்போல்லாம் ஒரு பேப்பரில் அவங்களோட பேரை எழுதி அவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு வேண்டிட்டு அதை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுடணும். இப்படி பண்ணும்பொழுது நாம் அந்த நபரை வெறுக்கவும் மாட்டோம். அதே நேரத்தில் நம்ம மனசுலேருந்து அவங்களோட மெமரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடலாம். கொஞ்ச நாள்லேயே நம்மளோட பாஸ்ட்டை மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான புது லைஃப்பை நம்மளால் ஆரம்பிக்க முடியும். அடுத்த டெக்னிக் செல்ஃப் டாக். டெய்லியும் ஒரு 10 தடவையாச்சு நம்ம கண்ணாடியை பார்ப்போம். அப்போல்லாம் நம்ம முடி சரியாக இருக்கா, நம்ம முகத்தில் பிம்பிள்ஸ் இருக்கான்னு நம்ம கவனிப்போம், மேக்கப் சரியாக இருக்கான்ட்டு. ஆனால் ஒரு நாளாச்சும் நம்மளே அப்சர்வ் பண்ணியிருக்கோமா, எத்தனையோ தடைகளை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இன்றைக்கும் என் முன்னாடி வர சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தைரியமாக இருக்கேன் அப்படின்னு நாமளே நம்மளை பெருமையாக பார்த்துருக்கோமா? இதுக்கப்புறமாவது நம்ம அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் நினச்சது எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும், எனக்குள்ளே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு டெய்லி நம்மக்கிட்டேயே நம்ம பேசிக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஷிஃப்ட் நடக்கும். இந்த செல்ஃப் டாக்கை நம்ம குளிக்கும் பொழுதும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம ரிலாக்ஸ்டாக குளிக்கிறத பார்த்து நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம், நம்ம எனர்ஜி எவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ்ஸு ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும் பொழுது இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் எப்படி நம்மளை கடந்து போகுதோ அதே மாதிரி நம்மளோட காசிப்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகி போக விட்டுறணும். அடுத்ததா டோன்ட் ஆஸ்க் ஹவ். நம்ம ஒரு விஷயத்தை விசுவலைஸ் பண்ணும்போது அதை ஆஸ்க் பிலீவ் அண்ட் ரிசீவ் மட்டும்தான் பண்ணணும். ஆனால் அதை நம்ம எல்லாருமே நாலாவதாக ஒரு விஷயம் மனசில் ஓடிட்டே இருக்கும், அதுதான் ஹவ். எப்படி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம பயங்கரமாக யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த க்வெஸ்சன் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பினா மட்டும் போதும், அதை நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பொறுப்புன்னு சொல்லி இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. அதனால் நம்ம எப்போவுமே ஹவ் அப்படின்ற கேள்வியை கேட்கவே கூடாது. நெக்ஸ்ட் டெக்னிக்
பி கிரேட்ஃபுல். பெரும்பாலும் நம்மக்கிட்ட இருக்க விஷயங்களுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை நினச்சி நம்ம கவலைப்படுவோம். அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையே நம்ம வரந்தான். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியில் கூட நம்மளோட பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த ஒவ்வொரு சாப்பாட்டுக்குமே நம்ம எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக நன்றி உணர்வோட தேங்க்ஃபுல்லோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கையே பாசிட்டிவாக மாறுறதை உணர முடியும்னு இந்த புக்கோட ஆத்தர் ராஜேஷ் சொல்கிறாரு. அடுத்த டெக்னிக் பேஷன்ஸ். எப்போவுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம். அப்போ நம்மக்கிட்ட எல்லாரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், பொறுமையாக இரு, எல்லாம் கரெக்டான டைமில் நடக்கும். இதே தான் இந்த புக்கோட ஆத்தர் ராஜேஷும் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நம்மளோட பொறுமை இழந்துட்டோன்னா அதோட விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம பேஷன்ஸ் அப்படின்றத ரொம்பவே கடைபிடிக்க வேண்டிய டெக்னிக்காக இருக்கு ஆத்தர் சொல்கிறாரு. நம்மளே ஒரு சின்ன பாக்ஸ் உருவாக்கி இல்லைன்னா ஒரு அட்டைப்பெட்டி இல்லைன்னா ஒரு உண்டியல் இது மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குமோ அப்போல்லாம் ஒரு பேப்பரில் நான் பொறுமையாக இருக்கேன், எனக்கு தேவையானது இந்த யூனிவர்ஸ் சரியான டைமில் கொண்டு வந்து என் கையில் கொடுக்கும், என்கிட்ட கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு எழுதி போடணும். நம்ம அப்படி பண்ணும் பொழுது நம்மளோட நெகட்டிவிட்டி போய் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். ஒரு சில விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை நம்ம நிறையா பார்த்தோம் பார்ட் 1ல். பார்ட் 2ல நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மாஸ்டரிங் த லா ஆஃப் அட்ராக்ஷன். விஷுவலைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம எலிமினேட் பண்ணணும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் டவுட். நம்ம திறமைகளுக்கான கனவுகளுக்கான நம்ம சந்தேகங்களையும் படவே கூடாது ஃபஸ்ட்டு. செகண்ட், பயம். என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஃபியர் அது இருக்கவே கூடாது. செகண்ட், கோபம். கோபந்தான் வெற்றியோட மிகப்பெரிய எதிரியே. நாம் அதை எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிரும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் விஷுவலைசேஷனை சூப்பராக ஃபாலோ பண்ண முடியும். விஷுவலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே முதல்ல நம்ம மெடிடேட் பண்ணணும். ஏன்னா மெடிடேட் பண்ணும் பொழுது நம்மளோட மைண்ட் ஒரு அமைதியான நிலைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மெடிடேட் பண்ணும் பொழுது தான் நம்மளோட மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும். ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு அந்த யூனிவர்ஸ்க்கும் டிரெக்ட் கான்டாக்ட் நிறைய இருக்குது. அதனால ஆல்ஃபா ஸ்டேட்லேருந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறத எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும்னு இந்த புக்கோட ஆத்தர் ராஜே சொல்கிறாரு. ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆசைப்படுற விஷயங்களுக்காக விஷுவலைஸ் பண்ணணும். நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது முதல் 10 நாளைக்கு பாசிட்டிவாக தான் இருப்போம். ஆனால் 11வது நாள் செல்ஃப் டட், பயம், ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு நாள் ஃபீல் பண்ணால் கூட நம்ம விஷுவலைசேஷன் ப்ராசஸை நம்ம மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு தடவை நெகட்டிவிட்டி எட்டி பார்த்துருச்சுன்னா கூட நம்மளால் நம்மளோட கோலை முழுசாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ விஷுவலைசேஷனை மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீ என்னென்னா பாசிட்டிவிட்டி. நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருந்து விஷுவலைஸ் பண்ணோன்னா நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் கூடிய சீக்கிரமாகவே ரியாலிட்டியாக மாறுறத நம்மளால் உணர முடியும். செகண்ட் பார்ட்டில் விஷுவலைசேஷனை மாஸ்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக இந்த புக்கோட கடைசி பார்ட், செகண்ட் பார்ட்டில் விஷுவலைசேஷனை மாஸ்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக இந்த புக்கோட தேர்ட் பார்ட்டு, கடைசியான பார்ட்டு, வெல்த் மேனிஃபெஸ்டேஷன். இந்த பார்ட்டில் நம்ம எல்லாரும் மில்லியன் ஆகிறதுக்கும் செல்வ செழிப்பாக வாழ்கிறதுக்கும் ஒரு சில ப்ராக்டிசஸை பகிர்ந்துக்கிறாரு இந்த புக்கோட ஆத்தர் ராஜேஷ். அந்த ப்ராக்டிசஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தோம்னா நம்ம கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக அந்த பொருள் நம்ம திரும்ப பெற முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மைதான். ஒவ்வொரு தடவையும் நம்ம காசு செலவு பண்ணும் பொழுது ஐயோ அந்த காசு என்னை விட்டு போகுதே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக இப்போ நான் செலவு பண்ணுற இந்த 10 ரூபாய் எனக்கு 100 ரூபாயை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக அந்த காசை மனசார செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரியே 10-100 நமக்கு திரும்ப வேகமாகவே கிடைக்கும். ஆனால் நம்ம எதுக்காக செலவு பண்ணோம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுதான் ரிச்சுக்கும் புவருக்கும் இருக்க வித்தியாசம்னு
இந்த புக்கோட ஆத்தர் ராஜேஷ் சொல்கிறாரு. நம்ம வீண் செலவு பண்ணிட்டு இன்னும் நிறைய காசு வரும் மேனிஃபெஸ்ட் பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அடுத்து ப்ராக்டிஸ். நம்ம பர்ஸில் எப்போவுமே ஒரு 500 ரூபா இல்லைன்னா ஒரு 2000 ரூபா நோட்டு நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி வச்சுக்கணும். ஆனால் இதை செலவு பண்ணவே கூடாது. இது எதுக்குன்னா, எப்போவுமே என்கிட்ட காசு இருக்கும், நான் ஒன்றும் இல்லாதவன் கிடையாது அப்படின்னு அந்த காசை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளே என்கரேஜ் பண்ணிக்கிறது தான். நம்ம ஒவ்வொரு தடவை அந்த நோட்டை பார்க்கும் பொழுதும் நமக்கு இன்னும் நிறைய காசு வரப்போகுதுன்னு நம்பணும். அதே மாதிரி எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்க சின்ன அமௌண்ட்டு கூட நம்ம நன்றியோடு இருக்கணும். என்றைக்கும் நம்ம பேண்ட் பாக்கெட்லேயோ இல்லை ஒரு புக்குக்கு நடுவிலையோ வச்ச 50 ரூபா ஒரு நாள் தற்செயலாக நமக்கு கிடைக்கும் பொழுது ஏதோ ஒரு புதையில கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம நன்றியோடு இருக்கணும். நாம் ஒரு மணி மேக்னட்னும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தேவையான காசை கொடுத்துக்கிட்டே இருக்கும்னும் நம்பணும். கண்டிப்பாக நம்ம நம்புகிற மாதிரி நம்மளுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ப்ராக்டிஸ் என்னென்னா, நம்ம அடிக்கடி பார்க்குற இடங்களில் ₹1 இல்லை ₹2 காயினை வைக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு காயின் நம்ம வார்ட்ரோப்பில், ஒரு காயின் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில், ஒரு காயின் நம்மளோட வாக்கிங் டேபிளில் வச்சுக்கலாம். அப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த காயினை பார்க்கும் பொழுதும் நம்மளுக்கு நிறைய காசு வரப்போகுதுன்னு நம்ம நம்பணும். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதோட மிராக்கிள் ரொம்ப சீக்கிரமா நம்ம அனுபவிப்போம்னு ராஜேஷ் இந்த புக்கோட சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு தடையும் அந்த காயினை பார்த்து எனக்கு நிறைய காசு வரப்போகுதுன்னு நமக்குள்ளே ஒரு தடவை டாக் வச்சுக்கணும். இந்த யூனிவர்ஸ் நம்ம எதிர்பார்க்காத வழிகளில் அந்த காசை நம்ம கிட்ட கொண்டு வந்து கண்டிப்பாக சேரும். கடைசியாக நம்ம என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். ஏன்னா நமக்கு உண்மையிலே என்ன வேணும்னு நம்மளோட உள்ளுணர்வுக்கு தான் தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லவ் அண்ட் பேஷனோட பண்ணணும். லவ் நம்ம ஹார்ட் சொல்கிறத கேட்கும், பேஷன் நம்ம மூளை சொல்கிறத கேட்கும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஃபாலோ பண்ணுறத நம்ம கற்றுக்கணும். இந்த புக்கில் ராஜேஷ் ரெக்கமெண்ட் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. அது என்னன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம ஆசைப்படுற விஷயத்தை கேட்கறதும் நம்புறதும் அதை ரிசீவ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படின்றத இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ராஜேஷ் அவரோட லைஃப்பில் விஷுவலைசேஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவர் நினச்சது எல்லாமே நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை தரும். அதுக்கெல்லாம் தேவை ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் மட்டும்தான். கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த புக்கை வாசிங்க. இந்த புக்கோட நேம் த ஆர்ட் ஆஃப் அட்ராக்டிங் அபண்டன்ஸ் தமிழ். ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கை வாசித்ததும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும்ன்றதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி. இந்த புக்கில் த சீக்ரெட் அப்படின்ற புக்கோட ரெஃபரன்ஸையும் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு. த சீக்ரெட் அப்படின்ற புக்கோட சம்மரி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.